ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இம்பாக்ட் ஸ்குவாட். இந்த நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸில் சேஞ்சஸ் பண்ணியிருக்க ஒரு சில கேரக்டரோட அப்டேட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறோம், யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஃபேமிலிக்கு புதுசாக வந்தாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த எல்லாத்துக்கு மேலே ஒரு பெல்லைக்கான ஒரு தட்டு தட்டி விட்டு பாருங்க கைஸ். ஸோ இதில் வந்து நம்ம இந்த தடவை ஃபஸ்ட்டு என்ன கேரக்டரில் சேஞ்சஸ் பார்க்கும் பார்த்தீங்கன்னா, ஜெய் கேரக்டர். ஸோ இந்த ஜெய் கேரக்டர் வந்து எல்லாருக்குமே தெரியும், இப்போ மோஸ்ட்டாக இப்போ ஸ்டோரில் கிடையாது, ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அது எதுக்காக பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டர் ஓடலை, அதனால் ஒரு மெயின் கான்செப்ட். ஸோ இந்த கேரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வெளில எலிமினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஃபைனலாக வந்து ஒரு மேக்ரோ சிப்புன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துட்டு போயிருக்கான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராகிங் ரீலோட். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மேகசின்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் கண்டினியூஸாக ஷூட் பண்ணும்போது அப்படின்னா உங்களுக்கு 45% வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரீலோடிங், அதாவது ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா ரீலோடிங் வந்து ஸ்பீடாக ஏறும் கைஸ். அதான் ராகிங். ஸோ ராகிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக, அதாவது நம்ம M14 இருக்கும் தெரியுமா, ராகிங் புல்லட்ன்ற அந்த மாதிரி கான்செப்ட் தான் கைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டண்ட்டாக உங்களோட புல்லட்டை வந்து பார்த்தீங்கன்னா 45% வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் கேரக்டர். ஸோ ஜெய் கேரக்டர் வச்சிருக்கவங்களுக்கு ஆல்ரெடி இது ஆட்டோமேட்டிக்காக பர்ச்சேஸ் ஆகிடும், இல்லாதவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக வச்சு வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு ஜெய் கேரக்டர் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கன் யூசர்ஸ் வந்து ஷார்ட்கன்லேருந்து எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எது எதுக்கு இந்த ராகிங் புல்லட் வேலை செய்யாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் M1887. ஸோ அந்த டபுள் பேரல் கன்னுக்கு வேலை செய்யாது, அப்புறம் ஸ்னைப்பருக்கு வேலை செய்யாது. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கன்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வேலை செய்யும், அதாவது இந்த ராகிங் புல்லட். ஸோ இது எதுக்காக இந்த டாப்பிக்ன்றது உங்கள் எல்லாருக்குமே போக போக தெரியும். அதுக்கு மாதிரி இந்த வீடியோ பார்க்குறோம், கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு அண்ட் நம்ம ஃபேமிலி க்ரோப் பண்ண கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஏன்னா இந்த ஓபிஎஸ் இன்னும் என்னென்ன கேரக்டர்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் அண்ட் நிறைய மேப்பில் அந்த ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட்ஸ் நிறைய விட்டுருக்காங்க இல்லையா. ஸோ அதெல்லாத்தையும் பற்றி ஒரு வீடியோவை உங்களுக்கு போட்டு என்ன நடந்திருக்குன்றதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் கேட்கும். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பலோமா. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பலோமா வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக என்ன கேரி ஓவர் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 160 ஏ ரேமோ, ஓகேவா. ஸோ அது வந்து பழைய பலோமா. பட் இப்போ இருக்கிற கரண்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பலோமா வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட் கைஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா பலோமா வந்து இப்போது வெறும் 7 ஆமோ மட்டும் கிடையாது, எல்லா ஆமோஸும் வந்து பார்த்திங்கன்னா காமனாக கேரி ஓவர் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டான் ஆப்ஷன்ஸ். ஏன்னா வெறும் 7 ஆமோ மட்டும் எவன்டா எடுத்து சுற்றுவாங்க அப்படின்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா, காமனாக வந்து எல்லா ஆமோஸும், அதாவது காமனாக எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு 160 ஆமோ அப்படின்னு மொட்டையாக ஆமோன்னு கொடுத்துட்டான். ஸோ இதனால் உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எல்லா வெப்பன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சப்ளையர்ஸ், அதாவது டீமில் இருக்கிற ஒரு மெடியோ அந்த மாதிரி சப்போர்ட்டர்ஸ் கேரக்டர் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா M79 ஆமோவோட புல்லட்ஸ் மட்டும் உங்களால் எடுக்க முடியாது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்னைப்பர் ஆமோஸ் கூட கேரி ஓவர் பண்ணலாம். இது வந்து ஸ்னைப்பர் பிளேயர்ஸ் அவங்க கூட தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, M79. ஸோ அந்த இதுவை தவிர, ஏன்னா அவங்க வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க எக்ஸ்பெக்டட் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கன்ஸ் வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ தாராளமாக ஸ்னைப்பர் பிளேயர்ஸ் கூட இந்த கேரக்டர் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி. இந்த அப்டேட்டில் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கான், ஓகே. ஸோ இது வரைக்கும் தான் பலோமாவோட சின்ன சேஞ்சஸ் கைஸ். அண்ட் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து காண்டு எத்துகிற ஒரே ஒரு கேரக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா CR7. ஸோ CR7 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட்டு ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணி விட்டான், ஸ்கில்லோட டியூரேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணி விட்டான், அண்ட் எல்லாத்துக்கு மேலே கூல் டவுன் டைமையும் கம்மி பண்ணி விட்டான். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பர்சனல் கண்காணிப்பு அண்டு கணிப்பு படி பார்த்தா ஒருவேளை இந்த கர்ணாகாரனுக்கு வந்து பெருசாக லாஸ் வந்துருக்கும், CR7 கேட்டிருப்பாங்க அவன் தரமாட்டேன்னு இருப்பான். ஸோ அந்த கான்ல வந்து பவரை கம்மி பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்றத நான் சும்மா அப்படி என் கேஸில் சொல்கிறேன் கைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முன்னே இருந்தால் மாதிரி கிடையாது கைஸ். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா CR7 மூவ்மெண்ட் ஸ்பீடு அண்ட் அது ஒரு ஷெல்லோட பவர் அண்ட் எல்லாத்தையுமே டோட்டலாக வந்து சப்பையாக மாற்றிட்டான். ஸோ CR7 வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நேரமும். ஸோ ஆனால் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து ஸ்பீடாக பூஸ்டப் பண்ணுறது அந்த ரக்கூன் கேரக்டர் இருக்கு இல்லையா. ஸோ உங்களோட ஆக்டிவ் ஸ்கில்லை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு பெட் இருக்கும். ஸோ அந்த பெட்டை வந்து யூஸ் பண்ணி எல்லாருமே ஏற்றிக்கிறாங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அப்டேட்டுக்கு CR7 டோட்டலாக வேஸ்ட்டு தான் கைஸ், நான் சொல்ல. அண்ட் அடுத்ததாக நம்ம பார்க்க போது வந்து பார்த்திங்கன்னா வூகாங். ஸோ நம்ம குரங்கு குப்பன். ஸோ நம்ம ஊகாங்கோட பவர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இதில் வந்து ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கை வச்சிட்டான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து காமோஃப்ளாகாக மாறினீங்கன்னா, அதாவது புல்லாக மாறினீங்கன்னா உங்களோட மூவ்மெண்ட் ஸ்பீடு கம்மியாகிடும். என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளுங்க வந்து சொல்லவா வேணும் நம்ம புல்லா மாதிரி அப்படி சும்மா இது மூவ் பண்ணிகிட்டு இருக்கனால இது எதுக்காக இந்த ஆப்ஷன் இந்த மாதிரி இதில் கை வச்சான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவன் காமோ ஃப்ளாகாக மாற்றிட்டு, அதாவது நம்ம புல்லாக மாறிட்டோம் போது நம்ம மேலே வந்து நம்ம திரும்பவும் நம்ம நார்மல் ஃபார்முக்கு வரத்துக்கு முன்னாடி நம்ம எனிமி வந்து அந்த புல்லுக்கு நடுவில் அடித்தா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஃபார்முக்கு வருவோம். பட் அந்த ஒரு தொல்லை இதுக்கப்புறம் தேவையில்லைன்றதுக்காக என்ன பண்ணிட்டா மூமெண்ட் ஸ்பீடில் கை வச்சிட்டான். அப்படின்னா ஆனால் புல்லட் வந்து தெரிக்கும் போது அப்போ கண்டிப்பாக உன் மேலே வந்து சீக்கிரமாக பட்டுரும் புல்லட். அப்படின்னா ஆனால் இந்த கேரக்டர் எபிலிட்டி டப்புன்னு அன்லாக் ஆகிடும்.
ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மட்டமான ஐடியாஸ்லாம் கொடுத்து இந்த அப்டேட்டில் நல்ல ஒரு வாந்தி எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இது வரைக்கும் வந்து நல்லா தான் இருந்தது ஊக்காங்க, பட் எதுக்கு கை வச்சு என்ன பண்ணுறான்னு ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க கைஸ். அதுக்கே வந்து நீங்கள் கீப் ராக்கிங் சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லாத்துக்கு மேலே இந்த வீடியோக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி வந்து இன்னும் கொஞ்சம் க்ரோ பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் எல்லாத்துக்கு மேலே ஒரு லைக் பட்டன் தட்டிக்கோங்க, ஏன்னா நம்மளும் வந்து வீடியோஸ்லாம் போட்டுட்டு தான் இருக்கும். பட் உங்கள் சைடில் இருக்கிற கொஞ்சம் க்ரோலாம் வந்து நம்ம இன்னும் ஃபுல்லாக வளர்ந்தாகணும் கைஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எல்லாத்துக்கு மேலே நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியும் வந்து மறக்காமல் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி 90K அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய அப்டேட்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தோம். பட் இன்னும் அதுக்கு இன்னும் ரீச் பண்ணாமல் இருக்கும். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்ஸ் இருந்தால் தான் கொஞ்சம் வந்து நம்ம கொஞ்சம் மூவ் பண்ண முடியும் கைஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கர்தோ கைஸ் அப்படின்லாம். அண்ட் எல்லாத்துக்கு மேலே நம்ம ஒரு சில சேஞ்சஸும் வேறு பண்ண போகிறோம் நம்ம சேனலில். ஸோ அதுக்கும் வந்து கெட் ரெடி. அதாவது நிறைய அப்டேட்ஸ் அண்டு சேஞ்சஸ், அதாவது நீங்கள் இதுக்கப்புறம் வந்து நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம கொண்டு போக போகிறோம். அண்டு நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணவங்களுக்கு வந்து முக்கவாசி பேருக்கு என்னென்ன அது தெரியும் நினைக்கிறேன். அண்டு ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஊக்காங்கோட எபிலிட்டி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லாத்துக்கு மேலே அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஷீரோ. ஸோ ஷீரோ கேரக்டர் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆனால் பட் இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. அதனால தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஷீரோ கேரக்டரோட கூல்டவுன் டைமை வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஷீரோட மேக்ஸிமம் டைம் வந்து பார்த்திங்கன்னா 20 seconds, இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா 10 seconds மாற்றிட்டாங்க. இது என்னன்றது ஷீரோ பவர் உங்கள் எல்லாருக்குமே அதிகமாக மோஸ்ட்டாக தெரியும், மோக்கோவுக்கு மோக்கோ மாதிரி எனிமியை வந்து டேக் பண்ணுறது. பட் ஷீரோட பவர் என்ன பார்த்திங்கன்னா உன்னையவன் அடிக்கிறானோ அவனை மட்டும் டேக் பண்ணும். ஆனால் அந்த டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டீம்மேட்ஸ் எல்லாருக்குமே காட்டுற மாதிரி இருந்தது, இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா உனக்கு மட்டும் காட்டுற மாதிரி ஆப்ஷன்ஸில் கொடுத்துட்டான். ஸோ அதனால் என்ன ஆனால் ஷீரோவோட பவர் வந்து இப்போது இண்டிவிஜுவலாக, ஏன்னா இது வந்து டோர்னமெண்ட்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பட் இந்த தடவை கை வச்சுட்டாங்க கைஸ். ஸோ அதனால் வந்து ஷீரோவோட பவர் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஷீரோ இப்போ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஷீரோட கேரக்டர் சும்மா எனிமி வந்து எங்கெந்த அடிக்கிறான்றது மொத்த உங்களுக்கு டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக கொடுத்துருவோம். ஸோ ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது கைஸ், அதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லாத்துக்கு மேலே இது வந்து ஷீரோ கேரக்டர் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க, ஆனால் வந்து இதில் இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷீரோ கேரக்டர் தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயம் அண்டு கன் ஸ்கின்ஸாக இருக்கட்டும், இல்லை வெப்பன் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், ஆர் இந்த மேப்பில் மினி மேப்பாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து கர்ணாக்காரன் கை வச்சிருக்காங்க கைஸ். இதனால் அவன் நல்லா இருக்கானோ இல்லையோ நமக்கு தான் வந்து பல பாதிப்புகள் இருக்குது. ஸோ ஓகே, எதுவாக இருந்தாலும் என்ன வேறு அந்த அப்டேட்டுக்காக தான் நம்மளும் மாற்றிட்டு தான் இருக்கிறோம். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அப்டேட் வந்து இதுதான்ட்டு நம்மளால் கான்சியஸாக இருக்க முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க கைஸ். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதான் மேக்ஸிமம் இதான் ஷீரோ பற்றி சொல்லணும்னா இதான் கைஸ், ஜஸ்ட் அவங்களோட மார்க்கிங் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு அவ்வளோதான் கைஸ். அண்டு இது வரைக்கும் இது புரிஞ்சு நினைக்க மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க. அண்ட் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ கேரக்டர். ஸோ இந்த ஆண்ட்ரூ கேரக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட அவேக்கன்ல வந்து டோட்டலாக கை வச்சிட்டாங்க கைஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ டீமில் வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவேக்கன் ஆண்ட்ரூட அவேக்கன் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா டீம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு அன்ஸ்டாப்பபுளாக இருக்கும். பட் இதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸோ டீமில் எல்லாருமே அவேக்கன் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் வந்து டீம் வந்து நீங்கள் எவ்வளோ தான் அடித்தாலும் அந்த டீம் வந்து நாக் ஆகாம அளவுக்கு ஓரளவுக்கு ஃபிட்டாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணால் நார்மலாகவே அவேக்கன் ஆண்ட்ரூ வந்து ஒரு பவர் வந்து டோட்டலாக ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அதாவது டேமேஜ் ரிடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக போகும். அதாவது நீங்கள் வெஸ்ட்டு போட்டிருந்தாலும் அடி வந்து கொஞ்சம் பலமாக தான் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் கைஸ் மெயினான இப்போதைக்கு கேரக்டர்ஸில் கை வச்சுக்கிறது இவங்க மேலே தான் கை வச்சிருக்காங்க. ஸோ சப்போஸ் நான் ஏதாவது விட்டுருந்தா கூட அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. லவ் யூ பிரதர்ஸ். பை.